இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செல்ஃப் இன்வொர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து நியூ கீவேர்டு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் நார்மலாக முன்னாடி பார்த்துப்பீங்க நேம்டு அண்டு அனானமஸ் ஃபங்க்ஷனில் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துப்பேன் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஆனால் எஃப் வந்து ஸ்மால் லெட்டர் தான் ஓகே ஃபுல் லெட்டர்ஸுமே லோயர் கேஸில் தான் போடுவோம் ஆனால் இங்கே வந்து எஃப் மட்டும் அப்பர் கேஸில் போட்டுட்டு மற்றெல்லாம் லோயர் கேஸில் போடணும் ஓகே நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து பேராமிட்டர்ஸ் அண்ட் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் இல்லை ஒரு சின்ன என்ன டிஃப்ரென்ஸ் தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ்டு பிரேசஸ் கொடுக்க மாட்டோம் ஓகே போன வீடியோவில் நான் சொல்லி கொத்துப்பேன் ரெண்டு ஃபங்க்ஷன்லேயுமே ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ்டு பிரேஷஸ் யூஸ் பண்ணிப்போம் ஓகே இன்க்ளூடிங் த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நான் அன்னர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கேயுமே ஓப்பனிங் அண்டு க்ளோஸ்ட் ப்ரேசஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஆனால் இங்கே வந்து நம்ம ஓப்பனிங் அண்டு க்ளோஸ்டு பிரேசஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேராமட்டர்ஸாக பாஸ் பண்ணுவோம் நான் வந்து டபுள் கோச்சில் கொடுத்துக்கிறேன் கமா பி கமா சி ஓகே நான் மூணு வேலையும் பாஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு வேலையுமே செப்பரேட்டட் பை கமா ஒரு ஒரு வேல்யூமே நான் வந்து டபுள் கோச்சில் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸ் இன் பிட்வீன் த டபுள் கோட்ஸில் நம்ம வந்து பாடி ஆஃப் த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுக்கணும் ரிட்டன் ஏ இன்டூ பி இன் சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஃபைனலாக டெர்மினேட்டட் வித் செமிகோளம் ஃபங்க்ஷனாக டெர்மினேட்டட் வித் செமிகோலன் ஓகே இதே க்ளோஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசர்ஸ் யூஸ் பண்ணால் செமிகோலன் கொடுக்க மாட்டோம் ஓகே இங்கே வந்து கொடுக்காதனால நம்ம செமிகோலன் கொளன்னு கொடுத்துக்கிறோம் இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓகே என்னோட வேல்யூ வந்து ப்ரிண்ட் பண்ண வைக்கணும் ஸோ நாங்கள் இங்கே வேரியபிள் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன் எம்யுஎல் இங்கே வந்து கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உள்ள வந்து எம்யூஎல் டூ கமா ஃபோர் கமர் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே இந்த டூ கமா ஃபோர் கமர் சிக்ஸ் எம்யூஎல் ஆஃப் பேரண்டேசஸ் டூ கம்மா ஃபோர் கமர் சிக்ஸ் இது வந்து ஃபங்க்ஷன் கால் இது வந்து என்னோடய கன்ஸ்ட்ரக்டருக்கு மூவ் ஆகுது ஏபிசியில் வேல்யூஸ் அசைன் ஆகி ரிட்டர்ன் ஆஃப் ஏஇன் டூ பிஇன் டு சி ஓகே அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து எனக்கு எம்யூஎல் அந்த வேரியபுளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுது நான் கன்சல் டாட் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை நான் டிஸ்பிளே பண்ண வைக்கப் போகிறேன் இது சேவ் பண்ணிக்கலாம் என்னோட வெப் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ஃபார்ட்டி எயிட்னு இந்த டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஆச்சு ஓகே இதுதான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இன்வர்க்கிங் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் செல்ஃப் இன்வர்க்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துது அந்த பேரண்டிசஸ்க்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஃபங்க்ஷன் ஆஃப் பேரண்டசிஸ் குள்ளே நான் வேல்யூ வேரியபிள்ஸ் கொடுத்துக்கிறேன் ஏகமாக பி உள்ள வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் ஏ மைனஸ் பி ஓகே இந்த ஃபங்க்ஷன் எட்டிங் என்ன நம்ம வந்து கால் பண்ண போகிறோம் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன் டூ கமா சிக்ஸ் ஓகே அவ்வளோதான் இதுதான் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய வேல்யூ வந்து ப்ரிண்ட் பண்ணணுன்னா நான் கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் கொடுக்கலான்னா கொடுக்கக்கூடாது எரர் வரும் ஓகே ஓகே இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் எரர் வரும் அப்போ எப்படி நம் நம்மளோட வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ண வைக்கிறன்னா நம்ம வந்து டேட்டா கன்சரோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ள பேரண்டஸ்குள்ளே ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட் புட் டிஸ்ப்ளே ஆகும் ஓகே இங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ்ட் பேரண்ட்ஸி பேரண்டஸ்குள்ளே டூ கமர்சஸ் கொடுத்துக்கிறேன் அதாவது ஃபங்க்ஷனோட எண்ட் ஆகிற இடத்துல டெர்மினேட்டர் வித் செமிகோலன் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அந்த டூ கமர்சஸ் பேரண்ட்ரிசஸ் குள்ளே இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் கால்லாம் ஆக்ட் ஆகி என்னோட பேரண்டஸஸ் ஏ கம பி அதில் வந்து வேல்யூஸாக அசைன் ஆகும் அந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸாக அசைன் ஆகி உள்ள பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் நான் என்ன கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்ஸ் டாஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகே சேவ் பண்ணிக்கலாம் என்னோட வெப்பேஜை ரீப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு வந்து மைனஸ் ஃபோர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது ஓகே ஓகே இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர் நான் என்னன்னு பார்த்தோம் செல்ஃப் இன்வொர்க்கிங் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் ஓகே